அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் July 22 பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இதில் முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இதற்கான PDF இந்த வீடியோக்கில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் குரூப் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு குரூப் இருக்குது. இந்த குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் PDF எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிடும், சரிங்களா? ஸோ அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை அதியமான் CA அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த லிங்க் கிடைக்கும், சரிங்களா? சரி, இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புக்ஸ் வேணும், TNPSC Group 2 2A அதே போல் Group 4 புக்ஸ் வேணும் அப்படின்னா நம்முடைய இணையதளத்தில் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ Group 4 அண்ட் Group 2க்கான புக்ஸ் அவைலபிளாக இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி, இன்றைக்கான அதாவது 22 முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம், சரிங்களா? ஸோ முதல் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லவா எரா ஹீரோ ஸ்டோன், சரிங்களா? பல்லவ கால நடுக்கல் ஒன்று வந்து 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் அரூரில். எங்கே யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஏகை ஃபவுண்டேஷன், அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஆர்கியாலஜிக்கல் டீம் வந்து பார்த்திங்கன்னா இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னா கூக்குடப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் இதை இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து தமிழ் பிராமி எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பல்லவ ஆட்சியாளரான ஈஸ்வர வராமனின் பெயரையும் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக வந்து எங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பல்லவ மன்னனுடைய ஒரு காலத்தில் பல்லவ கால நடுக்கல் அப்படிங்கிறத ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இரண்டாவது முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து 2030 GDP வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 trillion American dollar பொருளாதாரமாக, அதாவது 100,000 crore மொத்த உள்நாட்டு உற்பத்தியாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறார், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்வெஸ்டர் கான்க்ளேவ் நடந்துச்சு இல்லையா, ஸோ அந்த இண்டஸ்ட்ரியல்ஸ் டிபார்ட்மெண்ட் இன் சென்னையில் வந்து July 20 ஒன்று ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து அவர் இதை சொல்லியிருக்கிறாரு, சரிங்களா? 1 trillion எக்கனாமியை உருவாக்கணும் அப்படிங்கிறது, அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக மாற்றுவது எப்போக்குள்ளே 2030 அப்படிங்கிறது அவருடைய இலக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகே, அடுத்து அதே போல் தெற்காசியாவிலேயே தொழில் தொடங்குவதற்கான ஒரு நகரமாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பார். மூன்றாவது நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா, சென்னை தான் வந்து பார்த்திங்கன்னா ஹேஸ் வேக்சினேட்டட் தி ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் எலிஜிபிள் பாப்புலேஷன் வித் 2 doses ஆஃப் COVID-19 வேக்சின். மற்ற மெட்ரோபாலிட்டியன் சிட்டிஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது லைக் மும்பை, பெங்களூர், டெல்லி, ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெருநகரங்களில் அதிக அளவில் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ள நகரம் தொடர்பான ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் சென்னையில் 2 தவணை தடுப்பூசிகளும் அதிக அளவில் செலுத்தப்பட்டுள்ளதாக ஆய்வில் தெரிய வந்திருக்கிறதா சொல்கிறாங்க, சரிங்களா? மொத்த மக்கள் தொகையில் July 20 வரைக்கும் 12% பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தடுப்பூசியை செலுத்தியிருக்காங்க, சரிங்களா? 2ஆம் தவணையும் செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனம் இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஸோ இந்தியாவினுடைய முதல் பசுமை ஹைட்ரஜன் ஆலையை அதன் மதுரா சுத்திகரிப்பு நிலையத்தில் கட்ட உள்ளது. எங்கே கட்ட போகிறாங்க? இந்தியாஸ் ஃபஸ்ட்டு க்ரீன் ஹைட்ரஜன் பிளான்ட், இந்தியாஸ் ஃபஸ்ட்டு க்ரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் இன் மதுரா ரெஃபினரி. ஸோ இந்த மதுரா எங்கே இருக்குது, எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் பார்க்கலாம், கீழே கமெண்டில் கொடுங்க, உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க். சரி, அடுத்து ஒன்றிய அமைச்சர் திரு முக்தர் அப்பாஸ் நக்வி மாநிலங்களவையின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். யார்? ஒன்றிய அமைச்சர் திரு முக்தர் அப்பாஸ் நக்வி மாநிலங்களவையின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதில் நான் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்க போகிறேன், ஓகே? ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கமெண்டில் ஆன்சர் வந்து கொடுக்க போகிறீங்க, ஓகேவா? சரி, முதல் கேள்வி என்னது, டெபுட்டி லீடர் இது சொல்லிடுவீங்க, யார்? முக்தர் அப்பாஸ் நக்வி. அப்போ இதுக்கு முன்னாடி யார் டெபுட்டி லீடராக இருந்தது, அதுக்கு இருக்கு பாரு. இதற்கு முன் மாநிலங்களவை துணைத் தலைவராக இருந்த ஒன்றிய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்கள் மாநிலங்களவையுடைய தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். லீடர், லீடர் ஆஃப் தி ஹவுஸ், லீடர் ஆஃப் ராஜ்யசபா. அப்போசிஷன் லீடர் யார், அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. சேர்மன் யார், ராஜ்யசபாவுடைய சேர்மன் யார், வைஸ் சேர்மன் யார், இதெல்லாம் கீழே கமெண்டில் கொடுங்க பார்க்கலாம், ஓகே? அண்ட் இதுக்கு முன்னாடி தலைவராக இருந்தவர் யார், ஓகே, லீடர் ஆஃப் ராஜ்யசபாவாக இருந்தவர் யார், லீடர் ஆஃப் தி ஹவுஸ், சரிங்களா? அது யார், அவர் இப்போ என்ன போஸ்ட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். இப்படி எப்படியே நீங்கள் ரிலேட் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கவாக வந்து நீங்கள் படித்துக்கொள்ளலாம், சரிங்களா? நான் சொல்லிட்டேன், ஒன்றிய அமைச்சர் முக்தர் அப்பாஸ் நக்வி மாநிலங்களவையுடைய துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் தற்பொழுது.
அதே போல் இதற்கு முன்னாடி துணைத் தலைவராக இருந்தவர் ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார் சரிங்களா. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அவர் யார்? பியூஎஸ் கோயல். ஓகே. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் யார் வந்து எந்த போஸ்டிங்கில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? ரொம்ப முக்கியமானது இது எல்லாமே. இதிலிருந்து ஒவ்வொன்றையும் நம்ம வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. ஃபார்மர் லீடர் யார் அப்படின்னு தெரியணும். ஓகே. சேர்மன், டெபியூட்டி சேர்மன், லீடர் ஆஃப் தி ஹவுஸ், லீடர் ஆஃப் தி அப்போசிஷன், அப்புறம் வேறு என்ன, துணைத் தலைவர், ஓகேவா, டெபியூட்டி லீடர். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பால்டியில் ரொம்ப முக்கியம். சரி. உத்தரப்பிரதேச மாநிலம் கௌதம புத்த நகர் மாவட்டத்தில் உள்ள நொய்டாவில், சாரி என்னது, உத்தரப்பிரதேச மாநிலம் கௌதம புத்த நகர் நொய்டாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, இந்திய பாரம்பரிய நிறுவனம் அமைக்கப்படும். இந்தியன் ஹெரிட்டேஜ், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெரிட்டேஜ் அட் நொய்டா, கௌதம் புத்த நகரின் உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இன்னும் யூனியன் கவர்மெண்ட் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெரிட்டேஜ் வந்து அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட் 2021 சமத்துவமின்மை அறிக்கை அப்படிங்கிறது 2021 வெளியிட்டிருக்கக்கூடியதில் இந்தியாஸ் அன்இக்வல் ஹெல்த் கேர் ஸ்டோரி அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார்? ஆக்ஸ்ஃபார்ம். யார்? ஆக்ஸ்ஃபார்ம் இந்தியா அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. ஒரு தலைப்பில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அடுத்து ஸ்டாண்டப் இந்தியா திட்டம். ஸ்டாண்டப் இந்தியானா ஸ்டாண்டப் இந்தியா ஸ்கீம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸ்டாண்டப் இந்தியா ஸ்கீம் அப்படிங்கிறது 2025 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எக்ஸ்டெண்ட் த டூரேஷன், இந்த திட்டத்தினுடைய கால அளவை 2025 ஆண்டு வரை நீட்டிச்சிருக்காங்க. இந்த திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது, எதுக்காக தொடங்கப்பட்டது? தொழில் முனைவரை ஊக்கப்படுத்துவதற்காக இந்த திட்டம் 2016 ஏப்ரல் 5 தொடங்கப்பட்டது. இருக்கா? எஸ் 2016 ஏப்ரல் 5 தொடங்கப்பட்டது இந்த ஸ்டாண்டப் இந்தியா ஸ்கீம் அப்படிங்கிறத இப்போ 2025 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அடுத்து ஒன்றிய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் 2022 5 GW காற்றாலை ஆற்றல் திறனையும் 2030 30 GW காற்றாலை ஆற்றல் திறனையும் நிறுவ இலக்கு நிர்ணயித்திருக்கு. யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி MNRE அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைச்சகம் அவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 5 GW வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ட் எனர்ஜியில் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக 2022 2030 30 GW வந்து பார்த்திங்க அப்படின்னா திறனையும் நிறுவதற்கான இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதிலிருந்து முக்கியமான கேள்வி பதில்கள் நீங்கள் அடிச்சு பாருங்கள். ஓகே. ஸோ ஒரு ப்ராக்டிஸாக இருக்கட்டும், PDF டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் வந்து குறித்து பாருங்கள். ஓகே. ஸோ இதெல்லாம் தனியாக நம்ம வந்து ஒரு லைவ் டெஸ்ட்டாகவும் ஆப்பில் டெஸ்ட்டாகவும் பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு நாளைக்கான முக்கியமான நடவடிக்கைகளை நம்ம பார்க்கலாம். Thank you.